பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற என் உயிரோடு கலந்துவிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவர்கள் செவி வரைதான் சென்றடையும். இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை செவியை சென்று சேர்வதோடு சிந்தனைக்குள் நுழைந்து செயல்படத் தொடங்கும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அப்படி உங்கள் பிள்ளை என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வார்த்தைகள் எடுத்து பேசுகிறேன். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாறுதலை உன்னிடத்திலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் விரும்புகிற மாற்றத்தை எங்களிடத்திலிருந்தே நாங்கள் தொடங்குகிறோம். இது ஒரு புரட்சிகர அரசியல் போர். ஊழல் கட்சிகள் கழகங்களுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ் தேசிய பிள்ளைகள் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். போர் என்பது மக்களை மகிழ்விக்கும் சண்டை காட்சி அல்ல. அது உயிர் சார்ந்தது, உரிமை சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, நிலம் சார்ந்தது, அது விடுதலை சார்ந்தது, அது சுதந்திரம் சார்ந்தது. போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் எழுச்சிக்காக, உயர்வுக்காக, மேம்பட்ட வாழ்விற்காக ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல. நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நண்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, அது செயல். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி என அன்பிற்குரியவர்களே. இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள் புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனி மனிதர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். அப்படிப்பட்ட புரட்சிகர சமூகத்தை படைப்பதற்குத்தான்
இந்த பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். ஊழல் தெரிகிறது, லஞ்சம் தெரிகிறது, வழக்கொள்ளை தெரிகிறது, முறையற்ற நிர்வாகம் தெரிகிறது. ஆனால் தடுக்க முடியவில்லை. அதற்கு பேர்தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். கீவ விடுதலை புரட்சியாளன் சேகவேரா அவர்கள் மக்களின் நலன் சார்ந்த அரசாளுகிற ஒரு அரசு அமைந்துவிட்டால் அதைவிட சிறந்ததொன்று இருக்க முடியுமாங்கிறார். நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ எது ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. காரணம், மக்களின் அரசு என் மக்களுக்கு அதை தந்துவிடும் என்கிறார். அப்படி மக்களுக்கான அரசை நிறுவுவதற்கே உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம், நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். எங்கள் மொழி, உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. ஆனால் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறார். ஆதி மனிதனும் தமிழன் தான், ஆதி மொழியும் தமிழ் தான். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே எண் தோன்றிவிட்டது. அன்பிற்குரிய சொந்தங்களே, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற ஐந்து நிலங்களில் வாழ்ந்த தமிழ் குடிகள், அதில் முல்லைத்திணையிலேயே என்னை கண்டுபிடித்து விட்டான் தமிழன். ஆடு மாடுகளை வளர்க்கிற போது அதை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்து விட்டான். வள்ளுவப் பெருமானார் தந்தருளிய திருக்குறளிலே எழுத்தன்ப என எண்ணன்ப இல்லை, எண்ணன்ப என எழுத்தன்ப என்றுதான் பாடியிருக்கிறார். என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம் என்று சொல்லுகிறார். மொழி என்பது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு சென்ற உயிர் உடைமை என்கிறார்கள். தமிழ் எங்களுக்கு வெறும் பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. தமிழ் எங்களுக்கு ஒரு தொடர்பு கருவி அல்ல, எங்கள் உயிர், எங்கள் உயிர். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? வேலையும் சோறும் அல்ல எங்கள் தமிழ், அது எங்கள் தாய். தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் முகவரி, தமிழ் எங்கள் அடையாளம். தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடுகிறார். ஏன் தமிழுக்கு அமுதன்று பேர்? தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ்து 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 என்று வரும். அமிழ்து 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 அமிழ் தமிழ் என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று வரும். அந்த மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர். எங்கள் தமிழ் மீட்சியுற, எங்கள் தாய்மொழி அழியாமல் மீட்டுருவாக்கம் செய்யலாவது, நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளன் லெனின். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வேற இழந்துவிட்ட மரமும் வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. நம் உயிர் தலைவர், வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று நமக்கு கற்பிக்கிறார்.
வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அந்த வழியிலே எம்மின வரலாறை எழுதுவதற்கேனும் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். அன்பான மக்கள் எங்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாங்கள் உலக புதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறோம். எளிய பிள்ளைகள் கனவு பெரிது, கனவு பெரிது. உன்னால் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நில், அதுவே உலகத்தில் ஆக பெரிதென்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற மாபெரும் புனித கனவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர். இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கிய தமிழ் பிள்ளைகள் நாங்கள், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்ற கோட்பாட்டோடு இந்த களத்தில் நிற்கிறோம். உலக பொதுமைக்கான அரசியல் இங்கே. அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் கொளிக்கிற அதிக லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூட்டணி நிறுவனங்களைப் போல, கார்பரேட் கம்பெனிகளைப் போல மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களின் சொந்த சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலிலிருந்து நேர் எதிர் திசையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைக்க துடிக்கிற இளைஞர் கூட்டம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு புரட்சிகள மாறுதலுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வதற்காக நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இங்கே சரிவாய்ப்பு கொடுத்ததை எல்லோரும் சொல்கிறார்கள். எந்த கட்சியும் செய்யலை, நீங்க செய்கிறீர்கள். இது எங்கள் பிறவி கடமை, சமூக பொறுப்பு, நாங்கள் செய்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் என்பது எங்கள் கொள்கை அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அதுதான் எங்கள் கொள்கை. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை, இது எம்முயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும் என்கிறான் எங்கள் புரட்சி பாவலர். அதை உள்வாங்கிக் கொண்ட பிள்ளைகள் நாங்கள். ஈழ தாயகத்தில் எங்கள் தலைவன் நிகழ்த்தி காட்டியதை தமிழர் தாயகத்தில், தமிழகத்தில் நாங்கள் நிறைவேற்றி காட்டுகிறோம், நடத்தி காட்டுகிறோம். இதனால் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட, நான் ஓட்டுக்கானவனே இல்லை, இந்த நாட்டுக்கானவன், என் மக்களுக்கானவன். யாரோடும் கூட்டணி வைக்கல, யாரோடு வைக்கலாம்,
ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக இவர்களை ஒழித்தால் தான் அதை ஒழிக்க முடியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன் என்கிறார். நான் தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை பலியிட தயாராக இல்லை. எங்கள் தலைவன் ஒரு அடர்ந்த இருளில் காட்டுக்குள் எனக்கு கற்பித்தானே நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள், சத்தியம் தோற்றதாக சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை, நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் உறுதியாக வெல்லுவோம். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, நாம் தொடர்ந்து போராடுவோம். போராடுவது போராட்டம் என்றாலே ஒரு தீய சொல்லாக பார்க்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு இனியவர்களே, போர்க்குணமில்லாத உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் ஹக்கார்கி. நீ போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை மண்ணோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான் சேகுவேகர். சுடும்பறை நெருப்பு, சுற்றும்பறை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் என்கிறார் கவி பேரரசு வைரமுத்தவர்கள். நாம் தொடர்ந்து போராடுவோம். நம் தலைவர் நமக்கு சொல்கிறார், மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவாது போராட்டம் வரும், ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. போராடினால் சாவும், போராடவில்லை என்றாலும் சாவும், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. போராடி சாவும். நாம் ஆகப்பெறும் கனவை வைத்திருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவை சிந்தனையை வைத்திருக்கிறோம். அதனால்தான் கோடி கனவு கொண்டோம் என் அன்பான மக்களே, அதை நிறைவேற்ற கூடி ஓடி வாருங்கள் என்று சொல்லும். ஒரே மனிதன், ஒற்றை மனிதனாக வந்தேன். இவ்வளவு பெரிய படையை எவனும் நம்பியிருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய படையை கட்டி எழுப்புவான். இன்னும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகள் இன்னும் கோடிக்கணக்காக பல வாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரள்வார்கள், பகை மிரள திரள்வார்கள் என் உடன் பிறந்தார்கள். பணமழை பொழிந்தது, கூட்டணிகள் குவிந்தது, ஆயினும் 17 லட்சம் பேர் பாராளுமன்ற தேர்தலில் இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஐந்து ஆண்டுகள் இந்த நிலம் நமக்கு வந்தால் உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். இந்திய நாடு, எல்லா மாநிலங்களும் இப்படி ஒரு ஆட்சியை ஏன் நாம் செய்யாது விட்டோம் என்று இயங்குவார்கள். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி, சாராய வியாபாரம் 25,500 கோடி. பொருளாதாரம் எங்கு இருக்குன்னு தெரியாது. சாராய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை சாகடிக்கிறார். நாம் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி, ஐயோ ஆடு மாடு மேய்க்க போட்டோம், ஐயோ. அப்ப என்ன பண்ணிட போற நீ? ஆடு மாடு மேய்த்தலை அவமானமாக யாராவது பேசினால் அப்ப நீ எங்க கிருஷ்ண பரமாத்மாவை அவமதிக்கிறாய், எங்கள் இயேசுவை அவமதிக்கிறாய், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறாய். எவனாவது பேசுவான் இன்னி?
தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலேருந்து வருது. இவர் மாடு மேய்க்க மாட்டார், ஆனால் துபாயில் போய் ஓட்டாக மேய்ப்பார். வேளாண்மை செய்வது அரசு பணியா? ஐயோ, ஆனால் சோறு சாப்ட்வேரில் வேலை செய்கிறோம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். செல்போனு 11G, அது எத்தனை ஜி வரட்டு, ராஜா கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும், கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவன் வாழ முடியாத சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இங்கே பெருங்கொடுமை நிகழ்கிறது நண்பிற்குரியவர்களே. இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி வைத்திருக்கிறார்கள், ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. நகரங்கள் பிதுங்கி வழிகிறது, கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு, கிராமப்புறங்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி விட்டால் இவர்களுக்கு நாதி கிடையாது. முதல்ல கருத்தைத்தான் திருடி கொண்டிருந்தார்கள், இப்போது நமது வார்த்தையும் திருடி திருடி பேசுகிறார்கள். நான் பலமுறை சொன்னேன், பல பேர் எச்சியில் இருந்தா கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நகர்ப்புறங்களில் ஏன் மக்கள் குவிகிறார்கள்? இங்கே கல்வி கிடைக்குது, தரமாக கிடைக்குது, மருத்துவம் தரமாக கிடைக்குது, இங்கே வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நகர்றான், கிராமத்தை விட்டு காலியாகிறான். முதல்ல ஒரு கிராமத்துக்கு போனால் 150 இளைஞன் இருப்பான். இன்றைக்கி 5 வயசு பையனிலிருந்து 55 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க. இளையெல்லாம் இளைஞனா நகர்ப்புறத்துக்கு வந்துடுறான். அப்போ கிராமங்கள் காலியாகுது. அதனால் உங்களுக்கு என்ன இழப்பு செய்யுமான்? ஒன்று, இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு, அத்தியாவசிய பொருள் பால், முட்டை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய், கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் எங்கேருந்து வரணும்? கிராமத்துலேருந்து வரணும். அவன் காலி ஆகிட்டான்னா எங்கேருந்து வரும்? லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிப்பியாயா, இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிறியா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீ அங்கே இரு, மக்களின் வாழ்விடங்களுக்கு சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, வேலைவாய்ப்பை நகர்த்திறோம். எங்களுடைய கோட்பாடு என்ன? நீர், நீர் வளப்பெருக்கும். நீருக்கு மற்ற இடங்களை கையேந்தாமல் ஆண்டு ஒன்றுக்கு 900 TMC தண்ணீர் எனக்கு பெய்யுது, 4500 TMC. 900 mm மழை பெய்து 4000 TMC தண்ணீர் எனக்கு கிடைக்குது. 1500 TMC பயன்படுத்தி 2500 கடலில் விடுறேன், அதை தடுக்கிறேன், தேக்கிறேன். தேவையான நீரை தேக்கி வைக்கிறேன், இருக்கிற ஏறு குளங்களை தூர்வாருங்கிறேன், பராமரிக்கிறேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி சேமிச்சுக்கிறேன். நீர் தாரைகள் இல்லையா, உருவாக்கிக்கிறோம். வந்த உடனே வேர்க்காத மரங்கள் இருக்குது, யூக்கலிப்டஸ், சீமக்கருவேலை, ரெண்டையும் தூக்கிறோம். போர்க்கால நடவடிக்கைகளை மாற்று மரம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நம்ம ஆட்சிக்கு வந்து தான் செய்யணும்னு நாங்கள் இல்லை, இப்போவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நட்ட பனையெல்லாம் முளைச்சி பெருசாக வந்துட்டுது. அப்போ என்ன செய்கிறோம்? நீரை பெருக்கிட்டோம். அடுத்து நம்ம திட்டம் என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அப்போ முதல்ல நீர் பெருக்கியாச்சு, அடுத்து வயிறுக்கு என்ன? வேளாண்மை. வேளாண்மை செய்வது அவமானமாக கருதுகிறார்கள் என் உறவுகள். அது காரணம் என்னென்னா, மதிக்கிறது இல்லை, படிக்காதவன் செய்கிற தொழில்னு நினைக்கிறான். இல்லை, படித்தவனும் செய்யணும். அங்கே என்ன பண்ணுறோம்? அரசு அரசு பணியாக மாற்றிடுறோம். அதுக்கு தான் சிரிக்கிறான். டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? ஆயா கையில் சத்துணவு கொடுக்குது பாருங்க, போடுது பாருங்க, ஆயா 50 பிள்ளைக்கு ஆக்கி போடுது பாருங்க, அது கவர்மெண்ட் எம்ப்ளாய். அந்த வேலையை கொடுக்க 3 லட்சம் வாங்கிட்டு போடுறாங்க. ஆயா ஆயா அரசாங்க பணி, ஆயா கையில் சத்துணவு கொடுக்குற நம்ம ஆத்தால பணம் அரசு பணியாளர் இருக்கக்கூடாதா? 60 வயசுக்கு மேல விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறனா இல்லையான் பாருங்க. அப்போ 10 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர், 5000 ஏக்கரில் கரும்பு. நிலத்துக்கு என்ன பண்ணுவ? அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு, 21 லட்சம் விளைநிலங்களை உருவாக்க போறேன். அவங்க உருவாக்கல, நான் உருவாக்கிடுவேன். அந்த 21 லட்சம் நிலங்களை உருவாக்குற அளவுக்கு அரசு இடம் இருக்கு. உருவாக்கிட்டேன்னா உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன்.
இவன் காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பு சோறை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். நான் காரை இறக்குமதி பண்ணிட்டு சோறு அரிசி நீர் சோறை ஏற்றுமதி பண்ணிடுறேன். இந்த நாட்டில் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க செல்போன் கொடுக்க திட்டம் இருக்கு, ஆனால் நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் நிதிநிலை அறிக்கையில் இல்லை. சொல்றது என்னது, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படியடா உதவி ஆகும், வட்டி வாங்குவியா இல்லையா? ஏன் அவன் கடன் உதவி பெறுகிறான், ஏன் கடனாளி ஆனான்? பதில் இல்ல, பதில் இல்ல. சிறு குறு முதலாளி ஏன் உன்னிடத்தில் கடன் வாங்குறான், பணம் இல்ல. ஏன் அவன் லாபத்தை போற வரி நீ வாரிக்கிட்டு போயிட்ட? அதுதான் கந்து வட்டிக்காரன் செய்யற வேலையை ஒரு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு, வட்டிக்கு காசு கொடுத்து வசூலிச்சுட்டு இருக்கு. கேளுங்க, நாங்கள் வளர்கிறோம் என் மம்மி, அதே தான் ஹார்லிக்ஸ் ஒருத்தர் சொல்லுவாள், நான் வளர்கிறேனே மம்மி நீக்கிட்டு. எந்த பக்கம் வளர்ற, எந்த பக்கம்? குஜராத்தில் 3வது மாடியில் தீ பிடிச்சிருந்துச்சு, 18 பேர் செத்து போயிட்டா. தீயணைக்கு வீரர்கள் வந்து தரையிலிருந்து பீச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் 3வது மாடிக்கு நேரம் என்ன அடிக்கிறது? ஏனி எங்க 3000 கோடிக்கு வல்லபாய் படையலுக்கு சிலை, 30,000 ரூபாய்க்கு ஏனி வாங்க துப்பு இல்லை. இதுக்கு பேர் என்ன? டெவலப், டெவலப், டெவலப். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை படுக்க படுக்கை இல்லை, தரையில் படுத்து கிடக்கிறார் நோயாளி. குளுக்கோஸ் போத்தல் இறங்கிட்டு இருக்கே, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்க உடம்புல, அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை. அந்த அம்மா இந்த கையில் ஒரு 10 நிமிஷம் பிடிக்குது, இந்த கையில் 10 நிமிஷம் பிடிக்குது. காரணம் என்ன? வளர்ச்சி, வளர்ச்சி. பட்டினி கிடந்து செத்து போனோம்னா கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிக்கிறத வளர்ச்சின்னு வச்சுருக்கிறோம், நம்மளை நம்பிடுத்துறோம். இந்த தேசத்தின் தலைவர்கள்ட்டே, ஆள துடிப்பவர்கள்ட்டே நாம் கேட்போம், என் தேசத்தின் பிஞ்சுகள் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா அவங்களால்? பசி என்கிற வார்த்தையே இல்லாது நாங்கள் ஒழிப்போம் எங்க தாய் நிலத்தில். அதற்காகத்தான் என்ன செய்யறோம், வேளாண்மையை நாங்களே செய்யறோம். ஆடு மாடு வளர்த்தல் அவ்வளவும், ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் அல்ல, அது வருமானம், வெகுமானம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற எவை என்று எமது மறைபாடுகிறது. எங்கள் பெரியதகப்பன் சொல்கிறார், கல்விதான் ஆகப்பெறும் செல்வம் என்று பாடத்தான் நமது மூதாதை வல்லவப்பெருமானார் வந்தார். கல்வி மட்டுமல்ல மாடும் செல்வம் என்று சொல்கிறார். உனக்கு வெக்கமா இருந்தப்போ நான் மேய்ச்சுக்கிறேன், ஆனா எவனாவது பால் குடிக்கிறது, நெய் குடிக்கிறது, தயிர் போட்டு சாப்பிடனா பச்சை மட்டை வச்சு வெளுத்து விட்டுருவேன். அந்த நெய்யை ஊற்றி ஒரு ரோஸ்ட்டாக ஒரு தோசை அப்படின்னு நாக்கு அப்படி இல்லை, உப்புத்தாள் இருக்குல்ல அப்படியே தேய்ச்சிட்டு வக்கனையாக சாப்பிட தெரியுது, ஆனால் மாடு மேய்க்கிறது கேவலமாக தெரியுதா? ஒரு நாட்டுக்கோழி கறி 600 ரூபா, ஆட்டுக்கறி 1000 ரூபா. பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாத கூட்டம், ஒன்றுமே தெரியல. 100க்கு 90 பேர் கறிதிங்கிறான், 100க்கு 90 பேர் பால் குடிக்கிறான், காய்கறி உணவு சாப்பிட்றான். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரணும்? ஏன் நம்ம செய்ய வைக்க பண்ணோம்? ஆதியில் நாம் செய்த தொழில் என்ன, வேலை என்ன? குறிஞ்சி திணையில வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கணும். ஏன் வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம், ஆடு மாடு வளர்க்க தொடங்கிட்டோம். கீழே இறங்கணும், நிலம் பள்ளமா இருந்துச்சு, நதி ஓடிச்சு, குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம், அங்கே தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஏன் நமக்கான உணவுப் பொருளை விளை வச்சு சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம், விளைய வச்சோம், வேளாண்மை. இது ரெண்டு தான் முதல்ல நம்ம செஞ்சது. இப்போ உனக்கு கேவலமா இருக்கு, சாப்பிடாத, மூணு வேளை சாப்பிடுற. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது ஒரு பொறியாளரை சந்திக்கிறான், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது வழக்குரைஞரை சந்திக்கிறான், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது மருத்துவரை சந்திக்கிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களை, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான், ஆனால் அவனை பற்றி சிந்திக்க மட்டும் மறுக்கிறான். இதுதான் கொடுமை, அதான் கொடுமை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறைபாடுது. இதைவிட உழவின் பெருமையை எவனும் வலியுறுத்தி பட முடியாது. அதுக்கு என்ன பொருள்? உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன சாமியார் கூட
உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுன்ற அது உனக்கு கேவலமா தெரியுது. என் அன்பிற்குரிய சொந்தங்களை, எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், வேளாண்குடி மக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆளுக்கு விவசாய சின்னம் கொடுத்துருக்கா பத்தி இல்லை. புளிய கேட்டேன், எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்புறம் மயில கேட்டேன், சும்மா வம்புக்கு தான், அது நேஷனல் பேர்ட். புலி அது நேஷனல் அனிமல். அப்போ இந்த இது மயில் அது தேசிய பறவை. அப்போ தாமரை அதையும் கொடுத்தீங்கன்னா அது அப்போ நடந்துருச்சு. சரி காலமடை கொடுங்க, உயிருள்ள எதையும் தர்றதில்லை. ஏன் அப்போ மாயாவதி அம்மாவுக்கு எதுக்கு யானை கொடுத்தீங்க, ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க? அது அப்போ நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் பின்னாடி பிறந்து வந்தது தான். அதானே உயிருள்ள உரை எதையும் தர முடியாது என்று சொன்ன வேளாண் தேர்தல் ஆணையம் எனக்கு விவசாய கொடுத்துருக்குன்னா அது காரணம் விவசாயம் ஒன்றும் உயிரோடு இல்லை. அதையும் எனக்கு கொடுத்துருக்கே, நம்ம கொடுத்துருக்கே, உயிரை கொடுத்தேனும் வேளாண் குடி மக்களை வாழ வைத்து விடுவார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதால். நச்சு ஆலைகளை நம் மண்ணிலிருந்து விரட்டணும், நம் தாய் நிலத்தை பாதுகாக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வழிவெளியே வருகிற நம் சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இதை அறிவில் சிறந்த தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன நடக்குது அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, கடல், சூரிய ஒளி வெப்பமாகி நீராவி மேலெழுந்து போகுது. அது மேகம் ஆகிறதுல அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்த மனித உடலில் வேர்வை, பறவைகள் உடலில் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் வேர்த்து நீராவி ஆகி மேலே போகும்போது அதோட சேர்ந்து காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற தூசி, புகை, தூசி கரியெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுத்து நகருது. காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி பேரரணாக தடுப்பது எது? மலைகள். மலைகள் மதுரையில் கடல்ல, எங்கூர்ல கடல் இருக்கு ராமேஸ்வரத்தில். ஆனால் நாங்கள் மழைப்பொழிவை பெற முடியல, தேனி கம்பம் குமிழியில் பெறுதுன்னா அது காரணம் அங்கே இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே நீராவி ஆகி இங்கே தடுத்து மலையை பெய்ய வச்சிருது. இதை நன்கு விளங்கிக்கணும். இது அரசியல் இல்லை, அறிவியல். அப்போ அங்கே மேலே வந்து நீங்கள் பயணம் போகும்போது மேகத்தை, மேகம் வந்து அப்படி மலையில் முண்டாசு கட்டின மாதிரி படுத்துக்கிடுங்க, தலைப்பாக கட்டின மாதிரி. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அப்போ மலை முகடுகளில் அடர்ந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள் குழு குழு என்று இருக்குது. குளிர்ச்சியை பார்த்தோன்னா மேகம் மலையை கொட்டிடுது. அந்த மரங்களை எல்லாம் நட்டது யார்? நம் தாத்தனோ பாட்டனோ அப்பனோ ஆத்தாவோ இல்லை, அவ்வளவும் பறவைகள். அதனால பறவைகளை பாதுகாக்கணுங்கிறோம். அது செத்தா என்ன, இது செத்தா என்ன? நீ செத்துருவ, அது செத்தா நீ பார்க்க இருக்க, நீ செத்தா பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். ஒரு உயிர் சங்கிலி. உலகம் ஒண்ணுதில்லை, என்னதில்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை. இதை நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு உங்களுக்கு மட்டும் சொந்தமான பூமி அல்ல அது. உங்கள் தலைமுறையுடையது, உங்கள் சந்ததியினுடையது. நீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள். காலிவணி போகும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் உடன் பிறந்தார்களே. இதை புரிந்து கொள்ளணும். மழை பொழிவை வாங்கி உடனே பூமிக்கு விடுவதில்லை. மரங்கள் இலைகளை உதிர்த்து வேர்களிலே மக்கி அப்படியே மண்ணாகி இருக்கும், சொத சொத என்று பிடிச்சு வைத்துக் கொள்ளும்.
அங்கிருந்து உண்டு வருகிறதை சோலை காடுகள் என்ற புற்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறது உணவு தேவைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் தேவை போக மீதி துளிகளை உருட்டி விடுது. பல கோடி துளிகள் உருண்டு பேரருவியாக கொட்டுகிறது. ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், தாங்களை நாம் வெட்டினோம், ஏந்தலை நாம் வெட்டினோம், கிணறை நாம் வெட்டினோம். ஆனால் ஆரை நாம் உருவாக்கவில்லை. உருவாக்கியது அருவி. தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கை. என்ன நடந்துருச்சே? 32 ஆறு செத்துருச்சு, கொன்னாச்சு. கொன்னது யாரு? இந்த பாவிகள் தான். அரை எங்கலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 30 அடி ஆழத்திற்கு மண்ணை இழைத்தின்றவர்கள் இவர்கள் தான். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல். ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்து விட்டது என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? ஆற்று கரையில் நிற்கிற பனை தென்னை பாக்கு மரங்கள் கழுத்து முறிந்து செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். நம்ம ஒரு மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்? நாம் தமிழர் பிள்ளைகள், மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் மலை, மரம் என் மூச்சு காற்று, மரம் என் உயிர், மரம் என் நிழல், மரம் பறவை பச்சிகளின் வீடு, கூடு, உணவு. ஆனால் இவர்கள் மரம், ஆ மரம், காசு பணம் துட்டு வெட்டு இவர்கள் கோட்பாடு. மலை, ஆ இயற்கையின் பெருங்கொடை பேரரண். இவர்களுக்கு கல்குவாரி, எம் சாண்டு. நம் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பிற்குரியவர்களே. 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வாழ்கிற பனை மரங்கள் செத்துக்கொண்டிருக்கிறது, பறைசாற்றுகிறது. உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பேரறிவிப்பு செய்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லிகள் விழுந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிமம் கொள்ளும் என்கிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். மாறிக்கொண்டிருக்கிறது. நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது. மாற்ற வேண்டுமென்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் தலை சிறந்து விளங்குகிற நாடு முதல் நாடு தென்கொரியா, இரண்டாவது ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர், நாலாவது ஹாங்காங், அஞ்சாவது பின்லாந்து. இந்த 5 நாட்டை தாண்டி என் நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடின்றி அனைத்து குடிகளுக்கும் இலவசம். தனியார் முதலாளிகளோடு நாம் தமிழர் அரசு போட்டியிடுகிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுதென்றால் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா? வென்று காட்டுவேன். அரசு பள்ளிகளை கல்லூரியை நோக்கி என் பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உருவாக்குவேன். சட்டம் இயற்றுவோம். அமைச்சர் பிள்ளைகள், அதிகாரிகளின் பிள்ளைகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள், எவராக இருந்தாலும் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கணும். தானாக தரம் ஏறும். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம் இலவசம். 1 ரூபாயில 1 கோடி மருத்துவமானாலும் என் தாய் தந்திருக்கு என் உறவுகளுக்கு இலவசம். ஆகச்சிறந்த மருத்துவம். பிரிட்டன் சிங்கப்பூரில் நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனைகள் இருக்கு. இங்கே பிணை எரிக்கிற கொட்டகை போல இருக்கு. மாத்தி காட்டுறோம். சரியான சமமான தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். முதலமைச்சரில் இருந்து யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். இப்படி அப்போலோ காவிரி எல்லாம் படுக்கூடாது, சட்டம் போட்டு. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் ஆக பெரும் ஜனநாயகம். அதை செய்வோம். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவாது நாங்கள் உறுதியாக வெல்வோம். ஒரு காட்சிப்படுத்தி போடணும்னு நினைச்சேன். பணம் இல்லை, 2 கோடி தேவைன்னு நாங்கள் நம்ம தெருக்கொடியில் நின்றுட்டு இருக்கோம். அதனால ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோன்னு பார்த்தேன், முடியல.
பண்ணை மாட்டு பண்ணை 1000 ஏக்கரில் மாடு மேய்து தூக்குச்சீட்டி வாங்குற வச்சு மேய்க்கிறதில்ல, கண்காணிப்பு கேமரா வச்சுருவேன், அது பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கோம், நீ கண்ணாடி அறைக்கில் இருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பால் எத்தனை லிட்டர் போகுது, பாலாடை கட்டிக்கு, தயிருக்கு, மோருக்கு, வெண்ணெய்க்கு, நெய்க்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சுருவோம். இதை கணக்கிடுவதற்கு படித்த பிள்ளைகள், இந்த உற்பத்தி தயாரித்த பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் படித்த பிள்ளைகள் வேலை. இந்த பாலை கறக்கிறதுக்கு படித்தவர் தேவையில்லை, அங்கே அவருக்கு அரசு வேலை. என் மாடு போடுகிற சாணத்தை வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ட்ரக்கில் போடணும், லாரியில் டிராக்டரில், அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்திலே 100 ஏக்கரில் உரக்கிடங்கு வச்சுருப்பேன், அந்த உரக்கிடங்களை கொட்டணும். மாடு போட்டது இலை தலை இதெல்லாம் தெருவில் கொட்ட விட மாட்டேன். வந்தவண்ண நெகிழி பாலித்தின் பிளாஸ்டிக்கு குலைமம் தடை. என் நிலத்தை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. கொரோனா நேரத்தில் ஒரு தம்பி எழுதினால, பூமி தாயை நாம் நெகிழியால் மூடினோம், அவள் பதிலுக்கு கொரோனா வர வச்சு நம்மளை நெகிழியால் மூடிட்டாள். அப்படி எல்லா சந்திர மண்டலத்தில் இறங்கின மாதிரியே தெரிஞ்சான். நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவான், மக்குகிற குப்பைகள் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு இயற்கை உரக்கிடங்களை போட்டுருவேன். அங்கிருந்து என்ன பண்ணுவேன், பயோகேஸ் எடுப்பேன், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் அங்கிருந்து எடுப்பேன். என் தாயின் ஈரக்கொலையாக இருக்க மாட்டேன், குடலை உருவ மாட்டேன், இவங்களை மாதிரி பூமிக்குள்ள நோண்டிட்டு. ஒரு தடவை உட்கார வச்சு பாரு, என் மீனவனை சிங்களம் தொட்டானா நான் அடுத்த நாள் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிடுறேன். நான் நெய்தல் படை கட்டும் போது சிரிச்சான், பிரணராய விஜயன் கட்டும் போது ரைஸ்டான், எப்படி இருக்கு? நான் நெஞ்சில் காவல்துறை நெஞ்சில் கண்காணிப்பு கறி வச்சு கண்காணிப்பேன்னா சிரித்தான், என் வரைய பார்த்து எல்லா மாநிலம் வச்சோன்னா இப்போ இவங்களை வைக்கிறாங்க. நாம் சுற்றுச்சூழலுக்கு பாசறை வச்சு 10 ஆண்டு ஆயிடுச்சு, 10 ஆண்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க, இப்போ தான் சுற்றுச்சூழலுக்கே வராங்க. சுற்றுச்சூழலே உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் காப்பாற்ற வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பிக்கவே செஞ்சோம். சரி, அப்படியே ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒரு பாசறை வச்சுருக்கேன், அதையும் தொடங்கி விடுங்களேன். ஏன்னா முடியாது, அது முடியாது. ஏன், நான் அந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன், கொடுங்களேன். பெண்ணிய உரிமை பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள், பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒரு 5 கோடி தொகுதியை கொடுங்களேன். அப்போ எப்படி இருக்கும் பாரு, இப்போ 2000 ஏக்கரில் தக்காளி போடுறோம், தக்காளியிலேருந்து ஒரு தொழிற்சாலையை பக்கத்தில் கட்டிக்கிறோம், தக்காளியிலேருந்து பழக்கூல் ஜாம், தக்காளியிலேருந்து ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி குளிரூட்டப்பட்ட கிடங்கு அங்கே இருக்குது, அங்கே வேலை, இங்கே வேலை, இங்கே வேலை, அந்த செடிகளை கொண்டு போய் உரக்கிடங்களை கொட்டுறது அதுக்கு வேலை, கரும்பு, கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல், சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கை இருக்குல்ல அதில் சாப்பிட்ற தட்டு, இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி, மக்களின் வாழ்விடங்களை அரசு பணி, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய். பனை மரம் ஏறு, பதனியை கொண்டா அங்கே இண்டஸ்ட்ரி போடு, பதனியிலிருந்து கருப்பட்டி, கல்லிலிருந்து கருப்பட்டி, பனங்கலங்களை மிட்டாய், பனங்கலங்களை மாவு, மைதாவுக்கு பதிலாக நாங்கள் பனங்கலங்கு மாவை தான் சாப்பிட்றோம், நானி அம்மாவன் மாவீரனும் சப்பாத்தியாக செஞ்சுக்கிறோம், களியை கிண்டி சாப்பிட்றோம், நல்லா இருக்குது சாப்பிடு. சொந்தமாக சிந்திக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறவன் சொல்கிறது கேட்குறதும் இல்லை. இதையெல்லாம் நிறுவி காட்டி தலை சிறந்த நாடாகையும் தாய் நிலத்தை மாற்றுவதற்காக நாங்கள் உறுதியாக வேண்டும். நம்பிக்கையோடு பயணியுங்கள், நாம் வெல்லுவோம். நமக்கு இரு தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு, இரண்டும் இன்று அந்நிய ஆக்கிரமிப்பால் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே அடித்து விரட்டினார்கள், இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள், நம்மை திட்டமிட்டு அளித்தார்கள், என் உடன் பிறந்தார்களே, முதலில் நம் தாய்மொழியில் இருந்து நம்மளை வெளியேற்றினார்கள், தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்றார்கள். நீ அவமானமாக கருதி, தாய்மொழி பேசுவதை இழிவென்று கருதி வெளியேறிவிட்டாய். ஒரு காலம் வரப்போகிறது, நாம் தமிழர் அரசு ஆளப்போகிறது, வரப்போகிறது, இந்த நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும்.
அதை விட்டால் வழியே கிடையாது. வருகிற போது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்கும், இந்த கேள்விக்கு கேள்வியே இருக்காது. தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகின் எம்மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, அன்பிற்குரிய தம்பிதங்களே, நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும். தாய்மொழியில் கற்றவனெல்லாம் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற எல்லா மேதைகளும் தாய்மொழியில் கற்றவர்கள் தான். அறிவு சிறந்த தமிழ் சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொள்ளும். ஆங்கிலம் எதற்கு படிக்கிறார்கள்? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், போங்க. இந்தி கட்டாயம் படிக்கணும், படிங்க. எதுக்கு? வட இந்தியாவில் வேலை, போங்க. அப்பா இந்தியை படிச்சுட்டு இங்கே எதுக்கு வரேன்? வேலை இல்லை. அப்புறம் நீ இந்தியை விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்க? அது அறிவார்ந்தவர்கள் பேசுகிறார். அவன்கிட்ட சோன் பப்படி பானிபுரி எதுக்கு வாங்க? எதுக்கு அவன்கிட்ட போய் பானிபுரி வாங்கணும்? ஏண்டா ஏ நான் அந்த ஊரில் பிழைக்க இந்தி படிச்சுட்டு வரணுங்கிற, ஏன் ஊரில் பிழைக்க தமிழ் படிச்சுட்டு வரமாட்டார்? அவர் வரமாட்டாரா? என்ன நியாயமாரே, என்ன உங்க நீதி நியாயம்? மொழியிலிருந்து வெளியேற்றி வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். அறிவார்ந்தவன் சாமி கும்பிடுவான். கோயில் நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, வரலாற்று பேராவண பெட்டகங்கள் என்பதை அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். 18 நூற்றாண்டிலே அந்த கோயிலில் இருந்த கல்வெட்டிலே அந்த குறிப்பு இருக்கிறது என்கிறார் ஆய்வறிஞர்கள். நமது முன்னோர்கள் கோயிலை கட்டினும் வரலாற்று சான்றுகளை, சுவடுகளை கோயில் சுவற்றில் தான், கல்வெட்டுகள் தான் பதிவித்தார்கள். அங்கிருந்து வெளியேற்றினார். திட்டமிட்டு வரலாற்றை மறைத்தார்கள், சான்சிராணியை படிக்க வைத்தார்கள், பாட்டி வேலுநாச்சியாரை மறைத்தார்கள், வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தார்கள், தாத்தா வாவுசியை மறைத்தார்கள். இதானே 8 சண்டை போட்ட வீரன் சிவாஜியை மாவீரன் சிவாஜி என்றார்கள். 8 எல்லை நிறுத்த சண்டை போட்ட நமது பாட்டன்கள் மருதிருவரை மறைத்தார்கள், புலித்தேவனை மறைத்தார்கள், தீரன் சின்னமலையை மறைத்தார்கள், அழகமுத்துக்குனை மறைத்தார்கள், பெரும்பிடுகை மறைத்தார்கள். வரலாற்று மறைப்பு திரிவு. இதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து தமிழ் தேசியம் எழுச்சுறவாவது நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். கடைசியாக நம்மை உழைப்பில் இருந்து வெளியேற்றினார்கள். வேளாண்மை செய்வது அவமானம், ஆடு மாடு மேய்ப்பது அவமானம், தச்சு வேலை செய்வது அவமானம், கொத்தனார் வேலை செய்வது அவமானம், தேநீர் விடுதல் வைப்பது அவமானம், எச்சு கிளாஸ் கழுவுறது அவமானம். ஆனால் துபாயில் கக்கூஸ் கழுவலாம், எந்த தொழிலும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம். இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்று தமிழ் இளம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உளவியல் அடிமைகளாக இருக்கிறோம். கைகாலுக்கு விலங்கு இருந்தால் வெட்டி விடலாம், உடைத்து விடலாம். சிந்தனைக்கு விலங்கு போட்டிருக்கான், அந்த அடிமை சிந்தனையில் இருந்து நாம் மீளணும். நம்மால் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் தகர்க்கணும். நம்மால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது, உலகில் எவராலும் முடியாததை எம்மால் முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிரு. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார், நீ யாரோ ஒருவனுக்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற சிந்தனையை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அது என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு இருக்கணும். ஒன்றரை கோடி வட இந்தியர்கள், 70 பேர் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிலத்தின் அரசியலை, அதிகாரத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நாம் அடிமையாவோம். அந்த நிலத்தில் ஈழதாயகத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலிகளாக வந்தேனும் இங்கு நிற்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நாம் எங்கு செல்வது? நைஜீரியாவில் கன்சர்வ் விவா என்கிற அந்த போராட்டக்காரன் மீத்தேன் எடுத்த நிலத்திலே அந்த கருப்பு அதை கையிலே ஒட்டி கருப்பை காட்டி கூப்பிடுகிறான், தன் மக்களை பாருங்கள், நம் தாயகத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லவும் இடமில்லை என்கிறான். அதே தான் என் பிள்ளைகளுக்கு நானும் சொல்லுகிறேன். ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம்,
வளத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆதலால் நம் தாய் நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். உன் இடத்தை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகமே சாருகிற ஏற்றவன். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அதை புரிந்து கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களமாட வேண்டும். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் வலிமை இருக்கிறது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். என் அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் முழு ஈடுபாட்டோடு களத்திலே நில்லுங்கள், தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாக மாறும். இன்று நீங்கள் சிந்துகிற வேர்வை துளி நாளை நம் வெற்றிக்கு நம் மீது தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாற வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர நமக்கு வழி இல்லை. நாம் வாக்கை நம் கருத்தியல் புரட்சியால் பெறுவோம். நாம் தொடுத்திருக்கிற அரசியல் போர் அறிவாயுதம் ஏந்திய போர், கருவி ஏந்திய போர் அல்ல, கருத்தியல் போர். அதை சொல்லி நாம் வாக்கை பெறுவோம். அவர்கள் நாங்கள் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், கூட்டி கொடுத்தோம், மானியம் கொடுத்தோம், போனஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், காசு கொடுத்தோம் என்று வாக்கை வாங்குவார்கள். நகை அடமானம் வைத்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, தள்ளுபடி பண்ணுங்க. ஆனால் 600,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, அதை யார் தள்ளுபடி பண்ணுவது? அதனால் தான் இந்த கழகங்களை மொத்தமாக நாம் தள்ளுபடி பண்ணி விட்டுவோம். ஐயா, கலைஞரவர்களுக்கும் போது 7,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, இப்போது நம்ம அதையா 12,500 கோடி தள்ளுபடி. ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஒரு தடவை கடனாளியானா தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் ஏன் கடனாளியானா? ஏன் அவன் கடனாளி ஆனான்? ஒரு வேளாண் குடிமகன் கடனாளி ஆகிற அளவிற்கு ஆட்சி நடத்திய நீங்கள் நகை அடமானம் வச்சா நகை கடனை தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் அடமானம் வச்சான்? வறுமை. அவனை வறுமையில் கிடத்தியது யார்? அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியவர்கள் யார்? தள்ளுபடி. அது தேர்தல் வரும்போதான் தள்ளுபடி. இன்னும் இந்த மக்கள் ஒரு ஏமாறி கூட்டமாக இருப்பது எவ்வளவு பெரிய வேதனையானது, எவ்வளவு பெரிய வேதனையா. இவர்கள் அரசியல் எப்படி பார்க்கிறார்கள்? நமக்கு எதுக்கு அரசியல்? அதெல்லாம் அது எதுப்பா நமக்கு எதுக்கு அரசியல்? அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிதுக்கிற பர்பஸை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், குடிக்கிற நீர், சாப்பிடுற சாப்பாடு, எல்லாம் பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயல். அது எப்படி? அது வேண்டாம் என்று சொல்வது எப்படி? ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை சிந்திக்குமா? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னில் இருந்த அரசியல் ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்பது அன்பிற்குரியவர்களே, மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். தயவு செய்து அரசியல் செய்யுங்கள். என் பிள்ளைகள் வைத்திருக்க கடைகளில் தேநீர் கடையா, முடிதிருத்த கடையா, எந்த கடையா இருந்தாலும் தயவு செய்து எங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வையுங்கள். நம் தம்பிதங்களுக்கு கற்பியுங்கள் அரசியல் ஒரு வாழ்வியல் என்று சொல்லிக் கொடுங்கள். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. பெருங்கனவை நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்திருக்கிறார்கள். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குடலில் மூத்தவர்,
தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். நம் தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தனார் வேதனையோடு பாடுகிறார், ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையிலிருந்து நாங்கள் மீள்வதற்கேனும் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புளியர செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று, சிம்பு பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்கு நாட்டிற்கு இழிகளை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து, தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் வாரனில், வழி வழி வந்தவன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்பூற்று எழு, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு, தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை, எங்கள் புரட்சி பாவலரின் கனவை நிறைவேற்றமாவது நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையில் வந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாம் அரசு, நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்தீட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடாம் அரசம், நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், வெறிகொண்டு புகுமிந்த அயலார் ஆட்சி வேறொற்று போயிட்டு கொட்டடாம் அரசம், நம் தலைவர் நமக்கு காசு பணத்தை கொடுக்கவில்லை, இன விடுதலை என்கிற பெரும் கனவை கொடுத்திருக்கிறார், அண்ணனின் ஆயுதம் மிச்சம் வைத்தவை தம்பிகள் நாம் அறிவாயுதத்தால் அரசியலால் வென்று முடியும், நாம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம், உறுதியாக நாம் வெல்லுவோம், உறுதியாக நாம் வெல்லுவோம். தொடர்ச்சியாக களத்தில் நில்லுங்கள், விமர்சன அரசியலை தவிருங்கள், நாம் ஆட்சிக்கு வந்து நமது ஆட்சியின் செயல்பாட்டு வரவை வெளியிட்ட பிறகு படியுங்கள், நாம் எப்படியெல்லாம் ஆட்சி செய்யப் போகிறோம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கற்றறிந்த சான்றோர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் கடத்துங்கள், மாறும் மாறும். புரட்சி என்பது ஒரே நாளில் வருவதில்லை நம்பிற்குரியவர்களே, ஆனால் வராமலும் போவதில்லை. புரட்சியாளர் லெனினிடத்தில் புரட்சி புரட்சி என்கிறீர்களே, லெனின் அது எப்போது வரும், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள் என்கிறார், அந்த நிலை உருவாகிவிட்டது, அந்த நிலை உருவாகிவிட்டது. இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம், பெரிய சந்தை குடிநீர் சந்தை, அறிவார்ந்த மக்கள் சிந்தியுங்கள், நீர் என்பது மனித உயிர்களின் தேவை மட்டும்தானா, உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா, நாம் குடுவையில் வாங்கி போத்தலில் வாங்கி குடிக்கிறோம், கடைகளில் குடிக்கிறோம்,
மற்ற உயிரினங்கள் ஈ எறும்பு சிட்டுக்குருவி காகம் பொக்கு குருவி மான் மைனா யானை புலி சிங்கம் கரடி பாம்பு அணில் எலி இவையெல்லாம் என்ன செய்யும்? தேனீக்கள் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் பூச்சி சத்தா என்ன செய்யுமா? தேனி சத்தா என்ன? வண்ணத்து பூச்சி சத்தா என்ன? ஐயோ, எந்த செடியும் எந்த மரமும் பூக்கும் காய்க்காது. ஒரு தேனியோ ஒரு சிட்டோ ஒரு வண்டோ போய் தன் உணவு தேய்க்கா தேனை பூவை உண்ணும்போது அங்கே தன் ரெக்கையிலும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டி கொண்டு அடுத்த பூவில் உட்கார்ந்து அதை கடத்துது. அப்போதான் அந்த பூ சூழ் கொண்டு கரு கொண்டு பூ காய்க்குது. இந்த உயிரியல் உண்மை தெரியாது. என்ன நீ என்னது என்ன ஒன்று வாட நடத்துறது? என்ன நான் என்ன உங்களுக்கு வந்து மிக்சி தர்றேன் கிரைண்டர் தர்றேன் இவ்வளோ சொல்ல மாட்டேன். வேணா வீட்டுக்கு ஒரு கார் தரேன் வாங்கிக்கிறீங்களா? ஓட்ட போடுங்க ஜெயிக்க வச்சுருங்க. எப்படி கார் தரேன்னு பாருங்க. வந்து தருவேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன், திறந்து காட்டுவேன். அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும், இவர் தான் இந்தியாவிலே பெரிய காரு. வச்சுக்கிருக்க எவ்வளவு பெரிய தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி அவமானமாக கையேந்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் என் இன மக்களை நிறுத்திவிட்டு இதை சாதனை என்று பேசுவது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. உங்கள் பிள்ளைகள் இலவசம் என்கிற சொல்லையே தமிழ் சொல்லிலிருந்து ஒழிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாய் சீமான்? இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது ஏழ்மை வறுமையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும். மிக்சி நானே வாங்கிக்கிறேன் என்ற காசு இருக்கு, புடவை நானே வாங்கிக்கிறேன் என்ற காசு இருக்கு, கிரைண்டர் அது நானே வாங்கிக்கிறேன்ப்பா, ஃபேனு நான் வாங்கிக்கிறேன் போ. சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, மக்களின் அடிப்படை தேவை உணவு உடை உறையுள் இது மூன்றையும் ஆட்சியாளர்கள் கொடுத்து விட வேண்டும், இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்கிறார். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு கவர்ச்சி திட்டம். மிக்சி கிரைண்டர் ஒரு ஃபேனு இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கான அடிப்படை தேவை, அதை கூட அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. தாலிக்கு அறப்பவன் தங்கம், அறப்பவன் தங்கம் வாங்கி கூட தன் இணைக்கு கழுத்தில் கட்ட வாக்கில்லை. அறப்பவனுக்கு அல்லாடுகிறவன் ஆயில் முழுக்க அந்த பொண்ணை வச்சு எப்படி காப்பாற்றுவான் தெரியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோங்கிறாங்க சாதனைங்கிறாங்க, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்தது வேதனைன்னு சொல்லலாம், அதையும் சாதனை தான் சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் 2016 ஒருத்தர் வந்து நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோங்கிறாரு, இப்ப சொல்றது இல்ல. நாங்கள் வந்தால் மூடுவோம். உயர்ந்த நட்சத்திர விடுதிகள் ரெசார்ட்டுகள் வெளிநாட்டுக்காரன் வந்து போற சுற்றுலா பயணிகளுக்கு சரி குடிச்சுது. என் குடிகளுக்கு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அருகம்புல் சாறு குடிச்சா அவ்வளவு நல்லதுங்கிறான். இத்தினு புல்லு அது ரொம்ப பெரிய புல்லு பணம்புல்லு. பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு எந்த மதுவை குடிச்சவனும் போதும்னு சொல்றதுல மட்டையாக தான் விழுவான். ஆனால் கல்லை குடிச்சவன் 2 செம்பு குடிச்சிட்டு போதும்ன்றான். சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அப்பையும் அதிகமானும் கல்லுண்டு இருக்கிறாங்க. அது சங் கவிப்பேரரசு வைரமுத்தவர்களோட சொல்றாங்க, இந்திய அரசியல் அமைப்பும் சொல்லுது, கல் உணவின் ஒரு பகுதியும் தான் சொல்லுது. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க சாராய வியாபாரம் படுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த இயற்கையாக வருகிற மதுவை இந்த கல்லை மது என்று சொல்லி தடை செய்துவிட்டு பீர் பிராண்டி விசுக்கு என்ன கோயில் இருந்து வர புனித நீரா அதையும் திறந்து வச்சிருக்கேன்னா பதில் இந்த தீர்த்தமா. இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டுமானால்
நாம் வென்றாக வேண்டும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வென்றாக வேண்டும். கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும். இத்தனை காலம் நாம் உழைத்தது பயனில்லை. ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது கூட்டத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை, அவர்கள் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும். நாம் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். தனித்து ஏன் இருக்கிறாய் சீமான்? பயந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள். துணிந்த மாபெரும் வீரன் தனித்து தான் சண்டைக்கு போவார். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியலாம், சண்டையில தனிச்சுதான். ஒருத்த வந்துடக்கூடாது, அவனை கூட்டணிகளை கூப்பிட்டு கொண்டுரும். பணம் தரணும், நாலு எம்எல்ஏ வந்து நாலு மூணு சீட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாடு தேவைப்படுது, என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவைப்படுது. கல்வி கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, பயணிக்க சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி படைப்போம். மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்வ? இந்த அணு உலை, அணுசக்தி, அணுமின் நிலையம், சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலையில் ஜப்பான் தயாரிக்குது, அந்த நுட்பத்தை இங்கே போட்டு கடல் அலையில் மின்சாரம் தயாரிச்சுட்டு போயிடுவோம். சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத தொழிற்சாலைகளை நிறுவி என் நாட்டை உலக நாடுகளில் ஒன்றாக, வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக நாங்கள் வளர்த்து காட்டுவோம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும், எங்கள் தலைவன் கண்ட கனவை அவன் தம்பி இந்த தாய் நிலத்தில் நிறுவி காட்டும். என் அருமை உடன் பிறந்தார்கள், நோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். சோர்ந்து விடக்கூடாது. சந்திக்கும் நபர்களையெல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் பயன் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோடு நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும், இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர். 2021 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொகுதிகளில் போட்டியிடப் போகிற வேட்பாளர்களை அறிவிக்கிறேன். என் உடன் பிறந்தார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் தான் 234 தொகுதிகளையும் போட்டியிடுகிறேன். நமக்கு நாம் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். எனவே ஆட்கள் அல்ல போட்டியிடுவது, நமது ஆகப்பெரும் கனவும் கொள்கையும் போட்டியிடுகிறது. அதை உங்கள் சிந்தனையில் சுமந்து நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்கள் அண்ணன் அன்போடு வேண்டுகிறேன். முதன் முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறேன். கன்னியாகுமரி தொகுதியில் என் அருமை தங்கை ஆவண்ணா சசிகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகர்கோயில் தானா ராவண்ணா விஜயராகவன் அவர்கள் இளங்கலை பொறியியல் படித்திருக்கிறார். குளச்சேல் தொகுதியில் ஆண்டனி ஆஸ்வின் அவர்கள் இளங்கலை வரலாறு. பத்மநாபபுரம்
சுற்றுச்சூழல் பாசறையின் செயலாளர் தொகுதி செயலாளர் தம்பி சீலன் அவர்கள் இளங்கலை பொருளியன். விளவங்கோடு தொகுதியில் வி மேரி ஆண்ட்வின் அவர்கள் முதுகலை கணினியியல். கிள்ளியூர் தொகுதியில் பீட்டர் ஹாரிஸ் அவர்கள் தீ பாதுகாப்பு பொறியியல். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அன்பிற்கினிய தங்கை பாவண்ணா சத்யா அவர்கள் இளங்கலை வேதியியல். அம்பாசமுத்திரம் தங்கை செண்பகவள்ளி பாளையங்கோட்டையில் தங்கை ஃபாத்திமா நாங்குநேரி வீரபாண்டி ராதாபுரம் ஜேசுதாசன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மகேந்திரகுமாரி முதுகலை தமிழ் வாசுதேவன் நல்லூர் என் ஆறுயிர் இளவல் மதிவாணன் அவர்கள் கணினி பொறியியல் கடையநல்லூர் முத்துலட்சுமி இளங்கலை ஆங்கிலம் தென்காசி வின்சென்ட் ராஜ் ஆலங்குளம் சங்கீதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தம்பி அனிதா ஆல்வின் அவர்கள் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் இரா பாலாஜி முதுகலை பொறியியல் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதியில் என் அன்பிற்கினிய தம்பி வேல்ராஜ் அவர்கள் இளங்கலை வரலாறு திருச்செந்தூர் தொகுதியில் என் அன்பு தம்பி குளோரியான் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் என் அன்பு தம்பி சுப்பையா பாண்டியன் அவர்கள் ஓட்டப்பிடாரம் சுப்புலட்சுமி அவர்கள் இளங்கலை அறிவியல் கோயில்பட்டி கோமதி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சசிகலா அவர்கள் முதுகலை தமிழ் திருவடானை தம்பி ஜவஹர் அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம் ராமநாதபுரம் வழக்குரைஞர் தம்பி கன் இளங்கோவன் அவர்கள் இளங்கலை சட்டம் முதுகுளத்தூர் தங்கை ரஹமத் நிஷா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வழக்குரைஞர் ஜெயராஜ் அவர்கள் இளங்கலை சட்டம் திருவிழுவத்தூர் அபிநயா முதுகலை ஆங்கிலம் சாத்தூர் கி பாண்டியவர்கள் சிவகாசி சுற்றுச்சூழல் பாசறை கனகப்பிரியா அவர்கள் முதுகலை இயற்பியல் விருதுநகர் இரா செல்வகுமார் இளங்கலை பொறியாளர் அருப்புக்கோட்டை உமா அவர்கள் இளங்கலை வரலாறு செவிலியர் திருச்சுழி ஆனந்த ஜோதி இளங்கலை ஆங்கிலம் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜெயக்குமார் பெரியகுளம் விமலா இளங்கலை கல்வியியல் கோடிநாயக்கனூர் பிரேமச்சுந்தர் பிரேமச்சந்தர் முதுகலை எம்சிஏ கம்பம் அனீஸ் ஃபாத்திமா மதுரை மாவட்டம் மேலூர் கருப்புசாமி ஐயா அவர்கள் முனைவர் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி மதுரை கிழக்கு லாதா சோழவந்தான் அன்பிற்கினிய தம்பி செங்கண்ணன் அவர்கள் இளங்கலை பொருளியல் மதுரை வடக்கு அன்பரசி முதுகலை பொறியியல் மதுரை தெற்கு என் அன்பு தம்பி அப்பாஸ் அவர்கள் மதுரை மத்தி பாண்டியம்மாள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் மதுரை மேற்கு அன்பு தம்பி வெற்றிக்குமரன் பொறியியல் திருப்பரங்குன்றம் இரா ரேவதி திருமங்கலம் சாரால் உசலம்பட்டி என் ஆய்வு இளவல் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் செயலாளர் ஐந்து கோயிலான் முதுகலை நாடகத்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி
அன்பிற்கினிய தம்பி துரைமாணிக்கம் அவர்கள், திருப்பத்தூர் வழக்கறிஞர் அண்ணன் இரா கோட்டைக்குமார் அவர்கள் இளங்கலை சட்டம், சிவகங்கை இரா மல்லிகா முதுகலை வணிகவியல், மானாமதுரை சண்முகப்பிரியா இளங்கலை தொழில் பயன்பாடு, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ரமிலா விராலிமலை அழகு மீனா முதுகலை நுண்ணியல், புதுக்கோட்டை சசிகுமார் முதுகலை வணிக நிர்வாகம், திருமயம் இயற்கை வேளாண் இயற்கை வேளாண்மை நிபுணர் சிவராமன், ஆலங்குடி திருச்செல்வம் இளங்கலை பொருளியல், அறந்தாங்கி என் அன்பு தம்பி கல்வியாளர் குமாயின் கவி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் திவ்ய பாரதி பொறியியல், கும்பகோணம் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் இளங்கலை சட்டம், பாபநாசம் தமிழ் பேரறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இளங்கலை தமிழ், திருவையாறு முனைவர் பேராசிரியர் வீரத்தமிழ் முன்னணியின் மாநில செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் முனைவர் பிஹெச்டி, தஞ்சாவூர் என் அன்பு தம்பி தங்கச்சி சுகாதேவி அவர்கள் இளங்கலை கணினி அறிவியல், ஒரத்தநாடு ஆறுவீர் இளவல் கந்தசாமி அவர்கள் இளங்கலை அறிவியல், அரசியல் பட்டுக்கோட்டை கீர்த்திகா அவர்கள் முதுகலை உணவியல் ஊட்டச்சத்து நிபுணர், பேராவூர்ணி கொள்கை பரப்பு செயலாளர் என் ஆறுவீர் தம்பி திலீபன் அவர்கள், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆர்த்தி அவர்கள் இளங்கலை கல்வியியல், மன்னார்குடி இரா அரவிந்தன் முதுகலை பட்டதாரி, திருவாரூர் வினோதினி முதுகலை வணிக மேலாண்மை, நன்னிலம் என் அருமை தாய்மாமன், தமிழ் முழக்கம் சாகுலமதி அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ஃபர்கானா வணிகவைகள் மேலாண்மை, நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தொகுதி அகஸ்டியன் அற்புதராஜ் தொழிற்கல்வி, கீழ்வேளூர் பொன் இளவழகி முதுகலை ஆய்வியல் நிறைஞர், வேதாரண்யம் ராஜேந்திரன் மருந்தாளுநர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கவிதா, மயிலாடுதுறை சுற்றுச்சூழல் பாசறையினுடைய துணைத் தலைவர் என் ஆறுயிர் தம்பி காசிராமன் அவர்கள் இளங்கலை பொருளாதாரம், பூம்புகார் என் ஆறுயிர் தங்கை, என் அன்பு தங்கை காளியம்மாள் அவர்கள் இளங்கலை வணிகவியல், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தங்கை காமாட்சி அவர்கள் முதுகலை வரலாறு, விருத்தாச்சலம் தங்கை அமுதா அவர்கள் ஐயா தமிழின போராளி, நம் எல்லோருக்கும் நம் தலைவருக்கும் முன்னத்தியராக இருந்த புலவர் களியபெருமாள் அவர்களுடைய அன்பு மருமகள், நம் அம்மா மகளிர் பாசறையின் அமைப்பாளர் அமுதா நம்பி அவர்கள் இளங்கலை தமிழ், நெய்வேலி அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம், பன்ருட்டி தங்கை சுபாஷினி இளங்கலை பொருளியல், கடலூர் என் ஆறுயிர் இளவல் கடல் தீபன் அவர்கள் இளங்கலை வணிக நிர்வாகம், குறிஞ்சிப்பாடி தங்கை சுமதி அவர்கள் முதுகலை விளங்கியல், புவனகிரி என் அன்பு தம்பி ரத்தினவேல் மின்னாளர், சிதம்பரம் ரா ரத்தினவேல் அவர்கள் மின்னாளர், காட்டுமன்னார் கோயில் தங்கை நிவேதா இளங்கலை பொறியியல், அரியலூர் மாவட்டம் அரியலூர் தங்கை சுகுணா அவர்கள், ஜெயங்கொண்டம் தம்பி மகாலிங்கம் அவர்கள் இளங்கலை வரலாறு, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மகேஸ்வரி தங்கை மகேஸ்வரி இளங்கலை வரலாறு, குன்னம் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் அருள் அவர்கள் இளங்கலை சட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தொகுதி தங்கை கனிமொழி அவர்கள் முதுகலை பொறியியல், திருவரங்கம்
தங்கை செல்வரதி, திருச்சி மேற்கு என் ஆறுமுத்தம்பி முனைவர் வினோத் அவர்கள் முதுகலை அறிவியல் நிறைய, திருச்சிராப்பள்ளி கிழக்கு என் அன்பு தம்பி வழக்கறிஞர் இரா பிரபு அவர்கள் முதுகலை சட்டம், திருவெரும்பூர் தம்பி சோழசூரன் முதுகலை கணினி அறிவியல், இலால்குடி மலர்த்தமிழ் பிரபா முதுகலை பொறியியல், மன்னச்சநல்லூர் என் ஆறுவீர் தம்பி மருத்துவர் வே கிருஷ்ணசாமி மருத்துவர் எம்பிபிஎஸ், முசிறி இல ஸ்ரீதேவி அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, துறையூர் தங்கை தமிழ்ச்செல்வி இளங்கலை பொருளாதாரம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தங்கை அனிசா வர்வின் கரூர் மருத்துவர் ஐயா கருப்பையா அவர்கள் மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்எஸ், கிருஷ்ணராயபுரம் வழக்கறிஞர் தங்கை இரா இலக்கியா அவர்கள் இளங்கலை சட்டம், குளித்தலை என் அன்பு தம்பி சீனி பிரகாஷ் அவர்கள், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி என் அன்பு தம்பி வினோத் ராஜசேகரன் சமையல் கலை அறிவியல், ஒட்டஞ்சத்திரம் சக்திதேவி ஆத்தூர் திண்டுக்கல் பேராசிரியர் முனைவர் சைமன் ஜஸ்டின், நிலக்கோட்டை வசந்தா தேவி இளங்கலை பொறியியல், நத்தம் பேராசிரியர் முனைவர் பாவே சிவசங்கரன், திண்டுக்கல் தம்பி இரா ஜெயசுந்தர் இளங்கலை வேதியியல், வேடச்சந்தூர் ரா போதுமணி இளங்கலை வரலாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி தங்கை யாஸ்மின் மின்னணுவியல் பட்டப்படிப்பு, சூலூர் இளங்கோவன் கவுண்டம்பாளையம் கலாமணி இளங்கலை அறிவியல், கோயம்புத்தூர் வடக்கு என் அன்பு தம்பி பாலேந்திரன் அவர்கள் இளங்கலை வணிகவியல், தொண்டாமுத்தூர் கலையரசி இளங்கலை அறிவியல், கோயம்புத்தூர் தெற்கு என் அன்பு தம்பி இளவல் அப்துல் வகாப் அவர்கள், சிங்காநல்லூர் என் அன்பு தங்கை நர்மதா அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை, கிணத்துக்கடவு உமா ஜெகதீஷ் அவர்கள் முதுகலை சட்டம், பொள்ளாச்சி லோகேஸ்வரி இளங்கலை கணினி அறிவியல், வால்பாறை கோகிலா முதுகலை வணிகவியல், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஜெயக்குமார் அவர்கள், கூடலூர் கேதீஸ்வரன் அவர்கள், குன்னூர் லாவண்யா இளங்கலை கணினி அறிவியல், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கை ரஞ்சிதா அவர்கள், காங்கேயம் சிவானந்தம் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, அவிநாசி தங்கை சோபா அவர்கள் இளங்கலை தமிழ், திருப்பூர் வடக்கு கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில செயலர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை, திருப்பூர் தெற்கு என் ஆறுயிர் இளவல் கட்டமைப்பு குழு உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்கள் இளங்கலை வரலாறு, பல்லடம் என் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள், உடுமலைப்பேட்டை பாபு ராஜேந்திர பிரசாத் முதுகலை ஆய்வியல் நிறைஞர், மடத்துக்குளம் என் ஆறுயிர் தங்கை சனுஜா அவர்கள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர், ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு கோமதி அவர்கள், ஈரோடு மேற்கு சந்திரகுமார் முதுகலை வணிக மேலாண்மை, மொடக்குறிச்சி தம்பி லோக பிரகாஷ், பெருந்துறை லோகநாதன் தொழிற்கல்வி, பவானி சத்யா தொழிற்கல்வி ஐடிஐ, அந்தியூர் மா சரவணன் இளங்கலை வேதியியல், கோபிச்செட்டிப்பாளையம் என் அன்பு தங்கை மாக்கி சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர், பவானி சாகர் சங்கீதா அவர்கள் இளங்கலை வணிகவியல், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிலம்பரசி இளங்கலை அறிவியல், சேந்தமங்கலம் ரோஹிணி இளங்கலை அறிவியல், நாமக்கல் மருத்துவர் என் அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள் கால்நடை மருத்துவர், பரமத்தி வேலூர் யுவராணி அவர்கள் முதுகலை கல்வியல் நிறைஞர், திருச்செங்கோடு போத்தூர் ராசன் அவர்கள் தொழிற்கல்வி, குமாரவாளையம் சுற்றுச்சூழல் பாசறையின் அமைப்பாளர் என் ஆறுயிர் தம்பி வருண் சுப்பிரமணியன் அவர்கள் முதுகலை அறிவியல், சேலம் மாவட்டம் கங்கவல்லி இரா வினோதினி அவர்கள் முதுகலை கணினி அறிவியல்,
ஏற்காடு, திரு ஜோதி அவர்கள் முதுகலை கணிதம், ஓமலூர் என் அன்பிற்கினிய தம்பி என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ராஜா அம்மையப்பன் அவர்கள், மேட்டூர் மணியண்டன் இளங்கலை பொறியியல், எடப்பாடி ஸ்ரீ ரத்னா அவர்கள் கலையியல் நிறைஞர், அவர்கள் செவிலியர், சேலம் மேற்கு நாகம்மாள் ஆடை வடிவமைப்பாளர், சேலம் வடக்கு இமயபாஸ்கரன் பொருத்துனர், சேலம் மேற்கு மாரியம்மா செவிலியர், வீரபாண்டி ராஜேஷ்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சி முருகன் அவர்கள் இளங்கலை ஆங்கிலம், உளுந்தூர்பேட்டை புஷ்பமேரி ரிஷிவந்தம் வழக்குரைஞர் சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள் இளங்கலை சட்டம், சங்கராபுரம் ரஜிமா பாபு அவர்கள் கள்ளக்குறிச்சி முத்து தமிழ்ச்செல்வி அறிவியல் நிறைஞர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுகுமார் அவர்கள் இளங்கலை கணினி பயன்பாடு, மயிலம் கோ உமா மகேஸ்வரி அவர்கள் இளங்கலை அறிவியல், திண்டிவனம் வழக்குரைஞர் பா பேச்சிமுத்தவர்கள் இளங்கலை சட்டம், அன்புத்தங்கை ரா பிரகலதா அவர்கள் முதுங்கலை கல்வியியல், செய்யாறு கோ பீமன் அவர்கள் இளங்கலை பொறியியல், வந்தவாசி பிரபாவதி மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வாளர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கலைச்செல்வி இளங்கலை வரலாறு, பெண்ணாகரம் இரா தமிழழகன் இளங்கலை பொறியியல், தருமபுரி ஆ செந்தில்குமார் இளங்கலை வணிக நிர்வாகம், பாப்பிரெட்டிப்பட்டி இரா ரமேஷ் இளங்கலை கணினி அறிவியல், அரூர் கீர்த்தனா இளங்கலை இயற்பியல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வழக்குரைஞர் இளங்கோவன் அவர்கள் இளங்கலை சட்டம், பர்கூர் கருணாகரன் அவர்கள் பொறியாளர், கிருஷ்ணகிரி நிரந்தரி அவர்கள் முதுகலை ஆசிரியர், வேப்பனப்பள்ளி மு சக்திவேல் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, ஓசூர் கீதாலட்சுமி அவர்கள் செவிலியர், தலி இரா மேரி செல்வராணி, வேலூர் மாவட்டம் வேலூர் வழக்கறிஞர் நாவண்ணா பூங்குன்றன் அவர்கள், அணைக்கட்டு தங்கை சுமித்ரா கீழ்வைத்தியான் குப்பம் திவ்யராணி, குடியாத்தம் வழக்கறிஞர் ரா கடேஷ் கலையேந்திரி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேவேந்திரன் மின்னணுவியல் பட்டப்படிப்பு, ஆம்பூர் மெகருனிஷா சோலார்பேட்டை சிவா இளங்கலை வேளாண்மை, திருப்பத்தூர் சுமதி பேராசிரியர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அபிராமி அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, சோழிங்கநல்லூர் என் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் பாவேந்தன் அவர்கள் முதுகலை தமிழ் முதுகலை சட்டம், காட்பாடி திருக்குமரன் முதுகலை யோகக்கலை, ராணிப்பேட்டை சைலஜா அவர்கள் இளங்கலை பொறியாளர், ஆற்காடு இரா கதிரவன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் என் ஆரூர் இளவல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், திருப்பரம்பத்தூர் புஷ்பராஜ் அவர்கள் முதுகலை வணிகவியல், உத்திரமேரூர் காமாட்சி, காஞ்சிபுரம் சால்டின் இளங்கலை பொறியியல், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மினிஸ்ரீ இளங்கலை அறிவியல், தாம்பரம் சுரேஷ்குமார் மின்னணு பொறியியல் பட்டப்படிப்பு, செங்கல்பட்டு என் அன்பு தம்பி சஞ்சீவிநாதன் இளங்கலை பட்டப்படிப்பு, திருப்போரூர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல், செய்யூர் இரா ராஜேஷ் அவர்கள் பொறியாளர், மதுராந்தகம்
சுமிதா அவர்கள் சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் என் அன்பு தம்பி கவரி சங்கர் பட்டப்படிப்பு பெரம்பூர் பெருவின் சுகந்தி செவிலியர் வில்லிவாக்கம் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்கள் திருவிக்கா நகர் என் ஆறுவீர் தந்தை மருத்துவர் இரா இளவஞ்சி முதுகலை நுண்ணீரியல் எழும்பூர் இயன்முறை மருத்துவர் தங்கை கீதாலட்சுமி அவர்கள் ராயபுரம் தங்கை கமலி அவர்கள் துறைமுகம் என் அன்பு தம்பி முகமது கடாவி முனைவர் சேப்பாக்கம் என் அருமை மகன் வழக்குரைஞர் மு சேசிம்மராஜா ஆயிரம் விளக்கு என் அன்பு தங்கை செரியன் அவர்கள் எம்எஸ்சி அண்ணா நகர் வழக்குரைஞர் சி சரண் அவர்கள் விருகம்பாக்கம் என் ஆறுயிர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சைதாப்பேட்டை அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் தியாகராக நகர் தொழில்நுட்ப பாசறையினுடைய செயலாளர் தங்கை சிவசங்கரி அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம் மயிலாப்பூர் என் அன்பு தம்பி மகாலட்சுமி முதுகலை கணினி அறிவியல் வேளச்சேரி என் அன்பு மருமகள் கீர்த்தனா அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம் சோழிங்கநல்லூர் ஆறுயிர் இளவல் மைக்கேல் அவர்கள் பொறியாளர் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி என் அன்பு தங்கை உஷா அவர்கள் பொன்னேரி என் அன்பு தங்கை மகேஸ்வரி அவர்கள் திருத்தணி என் அன்பு தங்கை செவிலியர் அகிலா அவர்கள் திருவள்ளூர் என் அன்பு தம்பி பசுபதி அவர்கள் நெசவு பட்டப்படிப்பு பூந்தமல்லி என் அன்பு தங்கை மணிமேகலி அவர்கள் பட்டப்படிப்பு மதுராவயல் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என் அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள் முதுகலை தொழில்நுட்பம் அம்பத்தூர் என் அன்பிற்கினிய அன்பு தென்னரசன் அவர்கள் மாதாவரம் வடக்குரிஞர் ஏழுமலை அவர்கள் இளங்கலை சட்டம் அந்த தொகுதியை அங்கு வாழ்கிற மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதால் சீமானாகிய நான் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பேரன்பிற்கும் எழுச்சி மிகுந்த இந்த உணர்வுக்கும் நானும் தமிழ் சமூகமும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்கள் நம்முடைய அரசியலையும் நம்முடைய தேர்தல் களத்தையும் நம்முடைய வெற்றியையும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கிணங்க நாம் உழைத்து வெற்றியை ஈட்டுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை இதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.